Welcome to our channel. In the video, la plus 2 max unit 9, exercise 9.3, question number 2, subdivision 6. Evaluate the following integrals using properties of integration. Integration of 0 to 1, modulus of 5x minus 3 into dx. The modulus varumbodhu romba careful la irunga. Okay, va? Yes, first vandu function vandu nama define pannikalam. So modulus of 5x minus 3, okay, yes, which is equal to idu endha limit kulla eppadi irukum appadi idu eppo negative a irukum parunga 5x minus 3 adhaadu negative a eppo irukum appdi pathina when 5x minus 3 is less than 0 adhaadu eppo less than a irukum appdi pathina x vandu 3 by 5 oda chinnada irukum bodhu negative a irukum adhe mari idu eppo positive a irukum 5x minus 3 when 5x minus 3 is greater than or equal to 0 when x is greater than or equal to 3 by 5 இருக்கும்போது இது வந்து greater than இருக்கும் அப்ப இந்த மாடுலஸ் அப்படினா பிளஸ் ஆர் மைனஸ் வரும் அதனால இந்த ஃபங்ஷன் வந்து நாம என்ன பண்றோம் ரீடிஃபைன் பண்றோம் ஓகே எஸ் இப்போ பாருங்க தேர்ஃபோர் இன்டகிரேஷன் ஆஃப் 0 டு 1 மாடுலஸ் ஆஃப் 5x minus 3 into dx is equal to அப்ப அந்த 3 by 5 ல என்ன இந்த ஃபங்ஷன் வந்து செப்பரேட் ஆகுதுங்க ஓகேங்களா அப்போ நம்ம எப்படி டிஃபைன் பண்ணிக்கலாம்னா ஃபர்ஸ்ட் இன்டகிரேஷன் ஆஃப் 0 டு 3 பை 5 ஓகேவா எஸ் அப்போ 0 டு 3 பை 5 ல அது நெகட்டிவ் இருக்கும்போது நமக்கு எப்படி இருக்குங்க மைனஸ் ஆஃப் 5x minus 3 into dx பிளஸ் இன்டகிரேஷன் ஆஃப் 3 பை 5 டு 1 3 பை 5 டு 1 எங்கனா ஒரு நமக்கு 5x minus 3 into dx னு வந்துரும் ஓகேங்களா எஸ் இப்போ இந்த மைனஸ் வந்து நம்ம என்ன பண்ணலாம் உள்ள மல்டிப்ளை பண்ணிரலாம் ஓகே இந்த மைனஸ் என்ன பண்ணிரலாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்குறது உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா 0 டு 3 பை 5 இப்ப என்ன கிடைச்சு நமக்கு 3 மைனஸ் 5x into dx ஓகே எஸ் பிளஸ் 3 பை 5 டு 1 5x minus 3 into dx இப்போ இது வந்து நம்ம இன்டகிரேட் பண்ணிக்கலாம் அப்போ 3x minus 5x square by 2 இப்போ லிமிட் நமக்கு 0 டு 3 பை 5 பிளஸ் இது நம்ம இன்டகிரேட் பண்ணினா கிடைக்கு நமக்கு 5x ஸ்கொயர் பை 2 மைனஸ் 3x இந்த நமக்கு லிமிட் 3 பை 5 டு 1 ஓகேவா எஸ் இப்போ நம்ம அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் வந்து என்ன பண்ணிக்கலாம் நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா எஸ் ஃபர்ஸ்ட் இங்க அப்பர் லிமிட் அப்ளை பண்ண என்ன கிடைக்கும் பாருங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அதாவது 3 into 3 by 5 ஓகேவா எஸ் minus 5 by 2 into இங்கே வருதுங்க 3 by 5 the whole square இது வந்து upper limit ஓகேவா எஸ் minus of lower limit வந்து என்ன இருக்கு இங்க 0 இருக்கு அதனால இது 0 வரும் இந்த செக்ஷன் முடிஞ்சதுங்க பிளஸ் இப்போ இங்க upper limit கொடுத்தோம்னா 5 by 2 minus 3 இது வந்து upper limit minus of lower limit கொடுக்கும்போது 5 by 2 into 3 by 5 the whole square minus 3 into 3 by 5 okay yes is the second half oda upper limit and lower limit ipo idu vandha nam enna pannalam multiply pannikalam ipo indha edathila multiply panna enna kadaikku namakku 9 by 5 minus indha edathila 5 into 3 square panninga 9 the whole divided by 2 into indha edathila kadaikku namakku 5 into 5 nu vechukka ena 5 square appo 2 5 into 5 maathikalam okay la yes inga plus indha edathila irukku 5 by 2 minus 3 இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணோம் ஓகேவா எஸ் அப்ப மைனஸ் மல்டிப்ளை பண்ணா மைனஸ் 5 பை பை 2 இன்டு நமக்கு என்ன கிடைக்கும் 3 ஸ்கொயர் 9 5 இன்டு 5 னு அப்படியே வச்சுக்கலாம் ஓகே இப்போ இந்த மைனஸ் இங்க வரும்போது அது என்ன மாறும் நமக்கு பிளஸ் ஆ மாறும் பிளஸ் 9 பை 5 ஓகே எஸ் இப்போ பாருங்க இதெல்லாம் கேன்சல் ஆகும் பாருங்க இந்த இடத்துல ஒரு 5 5 நம்ம என்ன பண்ணிரலாம் கேன்சல் பண்ணிரலாமா சோ இங்க இருக்கிற இந்த 5 இந்த 5 கேன்சல் ஆயிடும் அதே மாதிரி இந்த 5 இந்த 5 நமக்கு கேன்சல் ஆயிடும் இப்போ ரிமைனிங் இருக்குது வந்து பாத்தீங்கன்னா 9 by 5 minus 9 by 10 plus இந்த இடத்துல வந்து நமக்கு 5 by 2 minus 3 minus 9 by 10 plus நமக்கு என்ன கிடைக்குது 9 by 5 கிடைக்குது ஓகேவா எஸ் இப்போ நம்ம எல்சிஎம் எடுத்துக்கலாம் இப்போ எல்சிஎம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைக் டம்ஸ்ல நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஓகே எப்படி ஃபர்ஸ்ட் நம்ம 5 எடுத்துனு வச்சுக்கோங்களேன் இங்க ஒரு 9 இருக்கு இங்க ஒரு 9 இருக்கு அப்ப இதுனா மாறும் நமக்கு 18 ஆ மாறும் நெக்ஸ்ட் மைனஸ் நான் எடுக்கிறேன் 10 எடுக்கிறேன் இங்க ஒரு மைனஸ் 9 இங்க ஒரு மைனஸ் 9 அது என்ன மாறும் நமக்கு
அது வரும் மைனஸ் 18 மாறும். நெக்ஸ்ட் இது ரெண்டு டேர்ம் நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்படி பண்ணோம்னா என்ன கிடைக்கும் பாருங்க, நமக்கு இந்த இடத்துல 5 மைனஸ் 6 த ஹோல் டிவைடட் பை 2 னு வந்துடும். ஓகே எஸ் இப்போ ஓகே நம்ம என்ன பண்ணலாம்னு பாருங்க, இது ரெண்டு நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இதை நம்ம கேன்சல் பண்ணிக்கலாமா இல்லை அப்படியே கூட வச்சுக்கலாம், ஏன்னா திரும்ப நம்ம என்ன 5 2 10 தான் நம்ம எடுக்க வேண்டியது வரும். அதனால இந்த டேர்ம் அப்படியே வச்சுக்கலாம். அப்போ இங்கே என்ன வரும் பாருங்க, நமக்கு இங்கே 5 டேபிளில் கேன்சல் பண்ணிட்டோம்னா இந்த இடத்துல இது வந்து என்ன மாறும், நமக்கு இது 5 டைம்ஸ், இங்கே இது 9 டைம்ஸாக மாறுமா? எஸ் தேர்ஃபோர் இங்கே ஃபைனலாக என்ன இருக்குது நமக்கு 18 டிவைடட் பை 5 மைனஸ் 9 டிவைடட் பை 5 ப்ளஸ் இங்கே என்ன வருது மைனஸ் 1 டிவைடட் பை 2 வந்துடுமா? எஸ் மைனஸ் 1 டிவைடட் பை 2 கிடைச்சாங்க. இப்போ அகே நம்ம என்ன எடுக்கலாம்னா எல்சிஎம் வந்து இந்த ரெண்டு டேர்முக்கு நான் என்ன பண்ணுறேன் 5 எல்சிஎம் எடுத்துறேன். அப்போ 5 எடுத்தோம்னா 18 மைனஸ் 9 கொடுத்தோம்னா இங்கே 9 மைனஸ் 1 டிவைடட் பை 2 வந்துடும். ஓகேவா? எஸ் விச் இஸ் ஈக்குவல் டு இப்போ திரும்ப நமக்கு என்ன எடுக்கலாம் பாருங்க, இப்போ இங்கே எல்சிஎம் வந்து 10 எடுக்கிறேன். அப்போ இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே என்ன கிடைக்கும் நமக்கு 18 மைனஸ் 5. ஓகேவா? எஸ் விச் இஸ் ஈக்குவல் டு தட் இஸ் 13 டிவைடட் பை 10 கிடைக்குங்க. ஓகேவா? இதுதான் இதோட வேல்யூ, அதாவது இன்டகிரேஷன் ஆஃப் 0 to 1 மாடுலஸ் ஆஃப் 5x-3 இன்டூ டிஎக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 13/10. ஓகே எஸ் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.